ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் குவாட் ரேங்க்ல இறங்கி அழகாக அடிச்ச ஒரு கேம் பேர் தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுல 0-4 நம்ம முடிச்சிருக்கோம் அவங்கள. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் எந்த ரவுண்டுமே கில் எடுக்காமல் இருக்க மாட்டேன். ஆனால் வந்துட்டு இந்த மேட்ச்சில் வந்துட்டு எந்த ரவுண்டுமே கில் எடுக்காமல் இருக்க மாட்டேன், அது முதலே சொல்லிட்டேன். ஆனால் எல்லா மேட்ச்சும் கம்மி கில் தான் எடுப்பேன். ஆனால் நான் தான் MVP வருவேன். MVP வரதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, அந்த காரணத்தினால நீங்களே பார்த்துக்கோங்க கேம் பிளேவை. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வேட்டரியில் இறங்கி விட்டாங்க. இந்த இதில் வந்துட்டு எனக்கு பிஸ்டல் சுத்தமாக ஆட வராதுங்க. இப்போ ஆட வராது, முன்னாடி ஆடுவேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு மாதம் முன்னாடி எடுத்த கேம் பிளே. அப்போ வந்துட்டு நான் சரியான நூபு, ஆனால் பிஸ்டல் மட்டும்தான் ஆடுவேன், வேறு எதுவுமே ஆட வராது. இப்போ எல்லாமே விளாடுவேன், பிஸ்டல் மட்டும் விளாட வராது. கொஞ்சம் டச்சு விட்டு போயிடுச்சு மற்ற கன் ட்ரைனிங் இருக்கையில். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன நினச்சேன், 4 கிலையும் நம்ம எப்படியாவது தூக்கிடணும், பிஸ்டல் நல்லா விளாடுவோம்லன்ற மாதிரி ஆடிட்டுருந்தேன். இப்போ அவனுக்கு ட்ராக் பண்ணாலும் சரியான ஹெட் ஒன்று விழுந்துச்சு. அப்படியே இவன் கீழே எப்படியாவது அடிச்சிடணும்னு நான் நினப்பேன். இவனை தான் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயில் ஃபோட்டோவில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேட்ச் ஃபுல்லாக. சரியான ஓடுற பையன் இவன் தான். இவன் ஆனால் அப்சர்வேட்டரியில் ஓடுறத நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்க மாட்டேன். அடுத்த ரவுண்டும் ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த ரவுண்ட் கண்டிப்பாக ஓடிட்டே இருப்பான். அதை தான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் ஃபிட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், நானும் துரத்திட்டே இருக்கேன். கட்சியில் இவன் இதை தாண்டதுக்குள்ளே பிடிச்சானோ அப்போ தான் நம்மளுக்கு கில்லுன்ற மாதிரி அடித்தேன். ட்ராக் பண்ணி தூக்கி தூக்கி அடித்தேன். 3 கில் கிடச்சிச்சு வெற்றிக்கிறமா இந்த ரவுண்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு மெசேஜ் இதெல்லாம் தட்டி விட்ருவோம். அடுத்து ரெண்டாவது ரவுண்ட் நம்ம எங்கே இறங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்யார்டில் இறங்கலை. அவனுங்களா விட்டுருக்கானுங்க ஷிப்யார்டில். எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணா M10 இந்த தாம்சனும் தான். ஏன்னா க்ளோஸ் ரேஞ்சில் வந்துட்டு M10 அழுத்தி பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். லாங் ரேஞ்சில் வந்து இதை வச்சு அடிக்கலாம், தாம்சன் வச்சு லாங் ரேஞ்சுக்கும் அடிக்கலாம், க்ளோஸ் ரேஞ்சுக்கும் அடிக்கலாம். அதை இன்னொன்று என்னன்னா, எனக்கு டபுள் செட் ஆட வராது, அதுதான் மெயின் ரீசன். அதனால M10 வச்சு அழுத்தி பிடி வைத்தியம் தான் எல்லாருக்கும். அதனால ஒரு M10 ஒரு க்ளோவால் எடுத்து வச்சுக்கினேன். உத ஒரே காரணத்தினால என்னோடய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல கில் எடுத்து கண்டென்ட் ரெடி பண்ணணுன்றதுக்காகவே விளாண்ட மேட்ச் தான் இது. கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்காகவே விளாண்ட மேட்ச்சில் ஒன்று தான் இது. இப்போ வந்துட்டு அப்படியே போவோம். கேம் ஆடியோட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் மொபைல் லேக் ஆகும். ஏன்னா பாருங்க, நான் ஓடனா சிக்குன்னு ஓடன மாதிரி இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகி மொபைல் லைட்டாக லேக் ஆக தான் செய்யுது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம டெய்லி கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளோ நாள் வீடியோவில் அதுக்கு மன்னிச்சிருங்க நண்பா, என்னால் முடியலை. அதுதான் இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இங்கே எவனோ ஓடின மாதிரி இருந்துச்சா தான் இந்த சைடு வந்தேன். நம்ம டீம் ஆளுங்க வேறு மேலே டவரில் நின்று அடிச்சுட்டு இருந்தானுங்க. அப்போ இங்கே வந்தால் நம்ம அவனுங்க அடிப்பானுங்க, ஓசிக்கல் அடிக்கலாம் தான் வந்தேன். ஆனால் பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு, அப்படியே ஓடிட்டே இருக்கேன். நானும் சுற்றி ஓடுறேன். அவனுங்க எவனுமே காணுங்க. அவங்க டீமில் 4 பேரும் சரியாக ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. எப்போ முடியல, மூச்சு வாங்குது பேசி. இப்போ இவனை பாருங்கள், ஒரு சரியான ஹெட்டு விழும் இவனுக்கு. அந்த ஹெட்ஷாட்டை மட்டும் பாருங்கள், M10 தூரத்துல இருந்து அடிப்பேன். ஹெட்டை மட்டும் பாருங்கள், எப்படி ஹெட்டு விழுந்துச்சுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா. நீங்கள் மேலே டவரில் இருந்தவங்க கீழே கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷங்க, மூச்சு வாங்குது, சத்தமாக பேசுகிறேன்ல. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வெள்ள சட்டை வரணும். இங்கேருந்து அடித்தா என்னங்க 9-9 குறையுது. இப்படி குறைச்சா எப்போ முடிகிறது இவனை? இவனை மட்டும் பாருங்கள், இதை தான் தமிழ்நிலையில் போட்டிருப்பேன். எவ்வளோ தூரம் ஓடுறான்னு மட்டும் பாருங்கள் நீங்களே. இவன் கீழே கன்ஃபார்ம் பண்ணி விட்டலான்னு பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ நேரம் இவனை மட்டும் துரத்துவேன். கடைசியில் அவன் கீழே எனக்கு கிடைக்காது, அதான் உண்மை. அவ்வளோ நேரம் துரத்துவேன், ஆனால் அவன் கீழே எனக்கு கிடைக்காது. அங்கே பாருங்கள், இங்கே ஓடுறான். இங்கேருந்து எங்கெல்லாம் போவான்னு மட்டும் பாருங்களேன். இந்த சைடு ஓடுறான்னா இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்க மாட்டான். என்னடா இதுன்னு பார்த்தா, அப்போ எனக்கு வந்துட்டு பெரிய விளாடவும் தெரியாது. ஜாய்ஸ்டிக் பப்ஜியில் விளாட்ற மாதிரி நான் வந்துட்டு ஓடுற பட்டன்லாம் அமுக்க மாட்டேன். அப்படியே ஜாய்ஸ்டிக் வச்சு தான் மூவ் பண்ணுவேன். அதனால வந்துட்டு எனக்கு பொறுமையாக தான் போயிட்டு இருந்தேன். பாருங்க, இங்கே வரான், இந்த சைடு வந்தாலும் வரான். இங்கேருந்து அடிக்கலையும் 9-9 குறையுது. கடைசியில் இன்னொருத்தங்கையில் சுற்றுவான். திலுவாலே மூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி வாங்க, அடுத்த ரவுண்ட்லேயாவது கில் அடிக்கலான்ற நம்பிக்கையில் போனான் அடுத்த ரவுண்டு. ஆனால் நம்ம இந்த மேட்ச் 1 கில் தான் அடிச்சோம். நம்மளை MVP போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம பவரு. இந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை தவிர யாருக்குமே தெரியாது, அதான் உண்மை. இந்த மேட்ச் தாம்சன் எடுத்தாச்சு. தாம்சன் எடுத்தாலே நம்ம வந்துட்டு 2-3 கில் அடிக்கிறவங்க தான். இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். திறந்து விட்றானா இந்த ஆண்ட்ரோ கேரக்டர் வேறு பக்கத்துலேயே வந்து நிற்கிறான். இப்போ நான் கிளாக் கேரக்டர் தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோவில். போக போக கேரக்டர் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா எந்த வீடியோலுமே நான் எதுவுமே ஒரே இதாக வச்சுருக்க மாட்டேங்க, மாற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு நேரம் போலனா ஏதாவது மாற்றிட்டே இருப்பேன். இந்த வீடியோவில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன், இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன், அடுத்த வீடியோவில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன், இந்த இதில் ஒரு கேரக்டர், அதில் ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தாங்க இருப்பேன் நான். அப்படியே போகலாம். ஏன் பாருங்கள், அப்போல்லாம் எனக்கு இந்த இடமே தெரியாது. பெர்முடா ரீமாஸ்டர் வரையா நான் விளாண்டதில்ல, விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சா. இங்கே இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், எவனாவது வருவானான்ட்டு. அப்போ தான் தெரியும் இந்த இடத்துலலாம் ஒருத்தனும் வரமாட்டான்ட்டு. சரி, வேறு வழி இல்லை, டீம்மெண்ட் அங்கே சுடுறாங்க, அங்கேயாவது கில் எடுக்கணுன்ற வேகத்தில் நான் கிளம்பிட்டேன். வேமா இங்கே அவனாச்சும் இருக்கானான்னு பார்க்குறேன் டவர்கிட்ட. எனக்கு ஒரு டவுட்டுங்க, எங்கே வருவானுங்கனே தெரியாது இல்லை பிளேயரு. இங்கே பாருங்கள், நாக் ஆனவனா டேமேஜ் கிடைக்கணுன்றதுக்காக கில்லு கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டுருந்தேன். ஏன்னா எப்படினாலும் அவனை ரிவியூ பண்ணால் பெரிய பிரச்சனையாயிரும். அதனால தான் இங்கே நின்று பார்த்தேன். எங்கெல்லாம் நிற்கிறேன் பாருங்கள், இங்கெல்லாம் ஆனால் எனிமையாக வரமாட்டானுங்கன்றது எனக்கு தெரியாது. இப்படி க்ளோவல் வச்சுட்டே போனேன்.
இவன் எனக்கு ஆஃப்லைனுன்னு தோணுதுங்க. இந்த ரவுண்டும் நம்ம கையில் தான் இவன் சாவான், அடுத்த ரவுண்டும் நம்ம கையில் தான் சாவான். அவன் நேரங்க நம்ம கையிலலாம் சாவணும் நேரம், என்ன செய்யறது? சரி, வந்துட்டு ஓசியில் விட்டு பொறுக்கிட்டு கடைசி இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரு கில் அடிக்கலான்னு பார்த்தா என்ன அதுவும் நீங்களே பாருங்கள். நம்ம டீமால் முடிச்சு விட்டான் அழுத்திட்டு, எக்ஸாம் வீட்லேயே அழுத்தினான். அப்பயே தெரிஞ்சிருச்சு இவன் கில்லு நம்மளுக்கு கிடைக்காதுன்ட்டு. அப்படியே போனேன், அதுக்குள்ளே டீமால் முடிச்சு விட்ருவான். இப்போ பாருங்கள் அவ்வளோதான், டீமால் முடிச்சுட்டான். இங்கே நம்மளுக்கு கில்லு அடிக்க விட மாட்டேங்காங்க, நம்ம வெறும் 5 கில் தான் அடிச்சிருக்கோம். சரி, கடைசி ரவுண்ட் வேலைக்கே ஆகாது, எப்படியாச்சும் ஒரு 7 கில் எடுத்தால் கண்டென்ட் போட்டுடலான்ற இதில் வந்துட்டு எப்படியாச்சும் டபுள் கில் எடுக்கணும்டா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்தேன். சரி, லாங் ரேஞ்சிங் அடிப்பாங்க அதனால் MP5 எடுத்துக்கலாம்னு தாம்சனை கீழே போட்டேன். ஏன்னா தாம்சன் அடிக்கும், ஆனால் ஸ்கோப் இல்லாது, இல்லை கரெக்டாக விழாது. அப்புறம் மந்த மேலேயே வைக்கிறானுங்க, அதனால தான் ஹெல்மெட்டு வசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து அப்படியே வருவானுங்கன்ற பேரில் இந்த சைடு வந்து நின்றுட்டேன். ஆனால் பாருங்களேன், ஒரு காமெடி சீன் நடக்கும், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்துட்டுருக்கேன், வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறேன், எவனுமே தெரில எனக்கு இங்கேருந்து பார்க்கல, யாருமே இருக்கிற மாதிரி தெரில. சரி, இந்த சைடு நின்று பார்ப்போம், யாராச்சும் தெரியறானா. ரெட் டாட் விழும் ஒரு செகண்ட், இப்போ பாருங்கள் ரெட் டாட் விழும், ஆனால் அது நான் அடிக்கிறதுக்குள்ள அவன் நவுண்டுருவான். சரி, இது வேலைக்காகாது, நம்ம மேலே ஏறிடலாண்டான்ற மாதிரி ஏறுவேன். இப்போ பாருங்கள் செம்ம காமெடி, இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், நான் மேலே போவேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி எகிரி குதிக்கிறேன், இங்கேருந்து ஒருத்தன் வாரான் ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு, அவன் மேக்ஸ் அவனில் அழிச்சு பிடிக்க பார்க்குறான். அதுக்குள்ளே எம்டனில் வச்சேன் அடி. ஆனால் என்ன காமெடினா, இந்த ஜன்னல் பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கான், அவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான், ஆனால் நம்மளை அடிக்கவே இல்லை. அவன் யாருன்னு தெரியுமா? போன மேட்ச் நம்மள்ட்ட அடி வாங்கினார் பார்த்தீங்களா, கடைசியில் ஆஃப்லைனுன்னு சொன்னேனே, அந்த மாப்பிள்ள தாங்க அங்கே நிற்கிறாரு. அவரை முடிக்கிறதுக்கு தான் வெறி கொண்டு வந்தேன், இங்கேருந்தெல்லாம் எம்டனில் அடிக்கிறேன். பாருங்க, இப்போ இவனை ஆஃப்லைன் தானே, இவனை அடிக்கிறதுக்கே கீழே விழுந்துருங்க, அங்கே தெரியாமல் அங்கே குதிக்கிறேன்ற பேரில். அது வேற யாரோன்னு நினச்சேன், கை மட்டும் தான் தெரிஞ்சுதா, வேற யாரோன்னு நினச்சி பயந்து போய் கீழே குதிச்சிட்டேன் பதட்டத்தில். சரி, இது வேலைக்காகாது, ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, எப்படியாச்சும் ஒரு கிலோ அடிச்சிடணும்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு லேடி கேரக்டர் ஓடுது. சரி, இதோட கிளியாச்சும் எடுப்போம்னா மேலே ஏறிட்டு இருக்கேன் வெறியா, இவனை முடிச்சிட்டேன், அவனையும் முடிக்கலான்னு MP5 மாத்துறேன். அதுக்குள்ளே இது ரீலோட் ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே டீமால் முடிச்சுருக்கான். சரி, 2 கிலோச்சு கிடச்சிது, 7 கிலோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாய்.